லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத் ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டர் வாத் ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கிழக்கு லடாக் பகுதியில இந்திய எல்லைக்குள்ள சீன ராணுவம் ஊடுருவனால கடந்த மாதம் ரெண்டு நாட்டு ராணுவத்துக்கு இடையே மோதல் ஏற்பட்டுச்சு இதனால எல்லையில பதற்றம் நீடிச்சுட்டு வந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில கடந்த பதினஞ்சாம் தேதி இரவு திடீர்னு இந்தியா சீனா படைகள் மீண்டும் மோதிச்சு இதுல இந்தியா தரப்புல இருபது வீரர்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில சீன தரப்புலயும் முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி மூணு வீரர்கள் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மோதல் விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில் இருபது ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்க சம்பவத்தை இந்திய அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிச்சிருக்க நிலையில சீன அரசாங்கத்துக்கு எதிராக சீன மக்கள் இப்போ அவங்க கொந்தளிக்க தொடங்கியிருக்காங்க சீனாவுல பாப்புலரா இருக்கக்கூடிய சமூக வலைதளமான வைபோவ்ல அந்த நாட்டு குடிமக்கள் தங்களோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க சீனாவுல பலியான வீரர்கள் பற்றின கேள்விகளை அவங்க எழுப்பியிருக்காங்க

தெரிவிச்சிருக்காங்க மேலும் அவங்களுக்கு ராணுவ மரியாதையோட இரங்கல் தெரிவிச்சு இறுதி சடங்கையும் நடத்திருக்காங்க ஆனா சீன அரசாங்கம் இத பத்தி எதுவுமே சொல்லல ஏன் எத்தனை வீரர்கள் காயமடைஞ்சாங்கன்னு கூட நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கல சீனா தன்னோட வீரர்களை மதிக்கல இந்த விஷயத்துல இந்தியாவை பார்த்து சீனா கத்துக்கணும் விமர்சனங்களை கருத்துல கொள்ளாம இந்தியா உண்மைய சொல்லிருக்கு ஆனா சீனா கிட்ட அந்த நேர்மை இல்ல அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் சீன அரசாங்கத்தை சாடினதோட கேள்வி கேட்கவும் தொடங்கி இருக்காங்க இதே மாதிரிதான் கொரோனா வைரஸ் பரவலுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டத்திலேயே சீன மக்கள் அந்த நாட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்டாங்க அந்த நாட்டுல அரசாங்கத்தை மக்கள் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இதனால சீன வீரர்களோட மரணத்தை பத்தி பேசாமலே இருந்த அந்த நாட்டு குளோபல் டைம்ஸ் செய்தி நிறுவனம் இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க சீன வீரர்கள் அதிக பேர் வழியா இருக்கிறதா தொடர்ந்து இந்தியா போய் சொல்லிட்டு வராங்க சீன மக்கள் இந்த மாதிரியான செய்திகளை நம்ப வேணாம் அப்படின்னு சீன அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க இதை தொடர்ந்து இந்தியா சீனா உறவுல மாமல்லபுரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும் நிலையில மாமல்லபுரம் கடல் பகுதியில் ஒரு மர்மமான ட்ரம் ஒண்ணு கரை ஒதுங்கி இருக்கு அதுலயும் அந்த ட்ரம்ல சீன மொழியில குறிப்பு எழுதப்பட்டிருந்ததுனால பெரிய பரபரப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு இதனால உடனடியே காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து வேகமாக வந்து சோதனை செய்யும்படி கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த பகுதிக்கு வந்த போலீசார் ரொம்ப கவனமா அந்த ட்ரம் திறந்து பார்த்திருக்காங்க அப்ப உள்ள கட்டுக்கட்டா டீ பாக்கெட்டுகள் இருந்திருக்கு ரீஃபைன் சைனீஸ் டீ அப்படின்னு சீன மொழியில அந்த ட்ரம்ல எழுதப்பட்டிருந்திருக்கு அந்த பாக்கெட்டுகளை சென்னை அறிவியல் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பிச்சு சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க அப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு அந்த ட்ரம்ல இருந்தது முழுக்க முழுக்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் ரொம்ப தூய்மையான அதிக விலை கொண்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மதிப்பு கோடி ரூபாய் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இந்த ட்ரம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடல்ல ஹெராயின் கடத்தும் போது இந்த ட்ரம் தவறி விழுந்து தமிழகம் வந்திருக்கலாம் இல்ல தமிழகத்துல போதை கடத்தும் கும்பலுக்கு கூட அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் லெட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் பிரெஸ் பண்ணுங்க